ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஓரேலியாஸ் லூட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கஸ் போகிறோம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் நான் சர்க்கஸ் போகிறேன். ரொம்ப நாள் சேர்ந்து சர்க்கஸ் போகிறேன். குட்டியாக இருக்கக்குள்ளே சின்ன வயசில் பாண்டியில் போனது. ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போல. புலி நடமாடுதுங்க, பக்கத்தில் இருக்குங்க. ஊ, சமாச்சரியமாக இருக்குது. ஓ மை காட், ஆக்சுவலாக இது வில்லேஜ் கூட கிடையாது. இங்கே பாருங்கள், இதுதான் நான் படித்த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் ஒரு செகண்ட் தப்பிச்சு வெளில வந்தால் என்ன ஆகுறது? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் காய். ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளார்க்க போகக்குள்ளே வந்துட்டு ஒரு அளவுக்கு க்யூ நின்றுச்சு. பட் கூட்டமானு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அடல்ட்டுக்கு வந்து 10 யூரோஸ். ஸோ 10 யூரோஸ்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்னை கைட் பண்ணாங்க, நானும் உள்ளார்க்க போயிட்டேன். நல்லா தாங்க போச்சு. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கினாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி அவங்க கொடுத்த சீட்டில் நான் ரொம்ப நேரம் உட்காரல, எனக்கு செட் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னாடி போய் உக்காந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் அவங்க எனக்கு கொடுத்த சீட்டு. பட் எனக்கு அங்கே உட்கார பிடிக்கல. ஸோ நான் வேறு இடத்துல தான் போய் உக்காஞ்சேன் கொஞ்சம் நேரம் சேர்ந்து. ஸோ ஸ்டார்டிங் லைட்டிங்லாம் போட்டு அந்த புகை மூட்டமாலாம் ஆக்கி ஒரு ஆம்பியன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டைகரு அப்புறம் ரெண்டு சிங்கம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் ஸ்டார்டிங், அதை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அதுங்க உரும்புறது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கிட்டக்க இருந்து நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ கிட்டக்க வந்து நான் ஜூலுமே பார்த்து கிடையாது. இதுவரை நான் போன ஜூன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வண்டலூர் ஜூ, அப்புறம் சின்ன சின்ன ஜூக்கு போயிருக்கேன். பட் அங்கே வந்து சிங்கம் டைகர் வந்து இந்த அளவுக்கு கிட்டக்க நான் பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு சீக்வன்ஸும் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த கூண்டை வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே கழட்டிட்டாங்க. அந்த சிங்கத்தோட ஷோ முடிஞ்ச உடனே, சிங்கம் டைகர் ஷோ முடிஞ்ச உடனே அழகாக கழட்டி நெக்ஸ்ட் ஷோக்கு வந்து ரெடி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருந்துச்சுங்க. அந்த ஹார்ஸ் வந்து அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம்.
அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனிமல், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து இந்த மாதிரி ஷோ பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு அனிமல், அந்த மாதிரி தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் வந்து வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும், ஒரு குச்சி வச்சு அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அண்ட் ட்ரெயின் பண்ணுறதை தாண்டி அதை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரை தப்பாக தெரியுது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்காக போகலாம், பட் இருந்தாலும் வந்து அது இன்னொரு ஒரு உயிரை பாதித்து தான் அந்த என்ஜாய்மெண்ட் வருதுன்னும் போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்மியாக என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது வந்து தோணுச்சு. அதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. அதர்வைஸ் அந்த அனிமல்ஸ் வந்து சுற்றி சுற்றி தான் வந்துருந்தது, ரொம்ப கொடுமை நான் பார்க்கல, பட் அவங்க அடித்ததுமே வந்து அது துன்புறுத்தல் தானே. வச்சிருக்க கேனல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க லைஃப்பில். ஸோ பார்த்த உடனே அழகாக இருந்துச்சு. We'll be right back.
காமெடியாக போகும் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஸ்கெச் மாதிரி பண்ணாங்க, அதுவே ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் நான் இன்னும் க்ளோன்ஸ் கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக நடந்துப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஷோ முடிகிற டைமுங்க, ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷோ வந்து என் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அவங்க மியூசிக் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய ஐபிஎலோடைய மியூசிக் மாதிரியே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதே தான், ஸோ அது நான் வந்து பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப. ஸோ வின் பண்ண போகிறாங்க, லாஸ்ட் சாங் ரொம்ப சூப்பராக போச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் வந்து வெளியில் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கூட என்னால் எடுக்க முடியல. இந்த வேனில் தான் வந்து அனிமல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தா அப்படியே இவங்க இங்கே தங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அவங்களோட வேன் தான் இருந்துச்சு. அதே மாதிரி வெளில வந்துட்டு மறுபடியும் அதே சிங்கத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க. மக்களே ஜாலியாக உட்காந்துருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கத்தை வந்து இவ்வளோ கிட்டே பார்க்குறேன். டைகர் பார்த்துருக்கேன் பட் இவ்வளோ க்ளோஸில் நான் பார்த்தது இல்லை ஜூவில். நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓவரால் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வந்ததுக்கு வர்த்துன்னு தோணுச்சு. 10 euros வந்து பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு 5 euros. அதுக்கப்புறம் பிளேஸு தகுந்த போல் வந்து ப்ரைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அனிமல்ஸ் வந்த டைம்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அவங்க சர்க்கஸ் பண்ணக்குள்ளே ஓவரால் அவங்க போட்ட எஃபர்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா சின்ன சின்ன பசங்க பண்ணாங்க, இப்போ தான் அவங்க நிறைய கற்றுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆர்ட்ஸ் தெரியுதா? ஆக்சுவலாக அது என்னுடைய காலேஜ், நான் படித்த காலேஜ். ஸோ அங்கே வந்து பெர்மிஷன் கேட்டு ஆர்ட்ஸ் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ காட்டுக்குள்ளே ஆர்ட்ஸ் தப்பு. இந்த இடத்த விட்டு எனக்கு நகரவே மனசில், இப்படியே பார்த்துட்ருக்கேன். இது உள்ளே இருக்க ஒரு குட்டி வழி இருந்துச்சு ஃப்ரெண்ட், சும்மா விசிட் பண்ணலான்னு வந்தேன். இங்கே ஒரு மங்கி வச்சுருக்காங்க, 4 monkey இருக்குது. வேற ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம். அண்ட் அந்த பக்கம் அதே டைகர் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது அதை விட ரொம்ப கிட்டே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குதிரை, அப்புறம் அந்த இது இருக்குது, ரெண்டு இருக்கும் இல்லையா முதுகில், இது பேர் கேமல். பட் ரெண்டு ஹம்ப் வச்சுது முதுகில. ஃபஸ்ட் டைம் நான் என் லைஃப்பில் பார்க்குறேன், அதுவும் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். இதுங்க அந்த பேக் கேமராவில் காட்டுறேன். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கண்ணா. ஓயோயோ, எதுக்கு இந்த கற்று கத்துற? எல்லா அனிமல்ஸும் பார்த்தாச்சு காய்ஸ், இதுதான் இருக்கு போல. இங்கே அனிமல்ஸ் ஒரு 4-5 தான் வச்சுருக்காங்க. பட் அவங்க வந்து எஃபர்ட் எடுத்து போட்ட விஷயங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. 1-2 இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அவங்க நடுவில் கொஞ்சம் விட்டுட்டாங்க. பட் அது நம்ம சொல்ல முடியும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அப்படி ஆகும் இல்லையா. ஸோ அது நம்ம எப்படி அவங்களுக்கு வர சொல்கிறது.
பட் சின்ன சின்ன பசங்க வந்து இந்த எஃபர்ட் எடுத்து வயஸ் பசங்க பண்ண வந்து ரொம்ப சூப்பர் தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இதில் இல்லை, ரொம்ப வயசானவங்களாம் இல்லை இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த சான்ஸையும் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓவரால் வந்து நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை 10 இயர்ஸ் வர்த் வர்த் வர்த். அதுவும் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து கிட்ட கிட்ட நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஜூவில் வந்து அவ்வளோ ரேட் போட்டு கொடுத்தாலும் இவ்வளோ கிட்ட வந்து நம்மளால் சிங்கம் புலிலாம் பார்க்க முடியாது. அதுவே வந்து ஒரு வர்த் தான் என்னை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் வந்து நல்லா ஃபேமஸான சாங்ஸ்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ஹைப் கொடுத்து அந்த மூடில் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, க்ளூன் வந்து இதில் வந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த பார்ட், பட் அந்தளவுக்கு ஒன்றும் அது ஃபன்னாக இல்லை. பட் இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கெட்ச் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் இது வந்து என் லைஃப்லேயே செகண்ட் டைம் வந்து சர்க்கஸ் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் சின்ன வயசாக இருக்குள்ளே போனேன், ஒரு 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பல வருஷம் வந்து நான் இன்றைக்கி தான் வரேன். அப்போ நான் போகுது அந்த க்ளூன் பார்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் பாண்டியில் பாம்பே சர்க்கஸ்ன்னு போடுவாங்க, நிறைய பேர் பாண்டிச்சேரின்ஸுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாகலாம் போட்டுட்டு இருந்தாங்க, பட் நான் போனேன்னு நினைப்பேன், பட் கடைசியெல்லாம் போக முடியாமல் போயிடும். பட் இங்கே வந்து சரி இந்த சம்மருக்கு எங்கேயுமே லீவுக்கு போகல, சரி அட்லீஸ்ட் இப்படி அங்கங்கே பக்கத்தில் நடக்கிறத என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், தனியாக இந்த டே நல்லா போச்சு ஓவரால். ஸோ அதையும் தாண்டி என்னென்னா அனிமல்ஸை புண்படுத்தி தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஊரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரமாட்றாங்க. ஒரு ஓவரால் கூட்டம் இருந்தாலும் சின்ன பசங்களுக்காக குட்டீஸ்க்காக தான் வராங்க. இப்போ என் வேலையிலே நான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் போகணும் நினைக்கிறேன்ட்டு சொல்லக்குள்ளே நான் டவுட்டு தான் போகிறது, மேபி என் பசங்களுக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் கொலீக்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த அனிமல்ஸ் வந்து துன்புறுத்தி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு விஷயம் செய்யறது வைக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. உண்மை தானே, இப்போ வந்து காட்டில் இருக்க வேண்டிய அனிமல்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்தி அவங்களை வந்து அந்த இதுக்கு கட்டுப்பட வச்சு தான் செய்ய வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த கேமல் எல்லாமே வந்துட்டு வீடியோஸ்லேயே தெரிஞ்சிருக்குமான்னு தெரில கிளியராக, பட் நான் நேரில் பார்த்தேன் அவங்க அடித்து அடித்து தான் அதை வந்து சுற்றி சுற்றி ஓட வச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க கொடுக்கக்குள்ளே ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒத்து வரல, அனிமல்ஸ் இருந்தும் போது நல்லா செம்மையாக அடிப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கக்குள்ளே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம், பட் குட்டீஸ்க்காக என்றைக்காவது ஒரு நாள் வர்றதில் லேட்டாக தப்பு இல்லையோன்னு தோணுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே, ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே சிந்து வரேன். இதே அடிக்கடி இதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி போனால் அது வந்து கண்டிப்பாக அது தப்பு தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாேருக்கும் வந்து பாய் சொல்லிக்கிறேன், பாய் பாய். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட்டும் பண்ணுங்கள். டாடா.